நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த கம்மிங் ஜான்வரி 2022 17ஆம் தேதி ஃபுல் மூன் டே வருது. ஸோ அந்த பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு ஹீலிங் செஷன் இருக்குது. இந்த ஹீலிங் செஷன் வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீ. ஸோ இந்த ஃப்ரீ ஹீலிங் செஷனுக்கு யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் முன்னாடியே எங்களை காண்டாக்ட் பண்ணி கொடுத்துருங்க. இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே உங்களுக்கு வந்து எந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணணும் டெலிகிராமோட லிங்க் வந்து ஷேர் பண்றேன். சோ நீங்க அங்க டைரக்டா ஜாயின் பண்ணிட்டீங்கனாலும் அங்கேயே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கும். சப்போஸ் எப்படி ஜாயின் பண்றதுன்னு தெரியலனா இந்த நம்பர்ல कांटेक्ट பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரீ ஹீலிங் செஷன்ல வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 7 சக்ராஸ் பேலன்ஸ் பண்ற ஹீலிங் செஷன் இது. சோ ஃபர்ஸ்ட் மைண்ட் காம் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும், டிப்ரஷன்ஸ் குறைய ஆரம்பிக்கும், ஒரு நல்ல தூக்கம் வரும், பெயின் ரிலீஃப் ஆகும், ஒரு சாந்தமா மைண்ட் இருக்கும். அப்படியே அந்த ஒரு ஹீலிங் செஷனுக்கு அப்புறம் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அது வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் புரியும் சொல்றதை விட. ஸோ கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. வந்து இது வந்து இப்போ ஆக்சுவலா நம்மளோட ஜீல் ஹீலிங்ல இருக்கவங்க மோஸ்ட்லி வந்து நான் என்னோட ஹீலிங் செஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கவங்க தான். ஸ்டில் புதுசாக யாராவது பார்த்தாங்கன்னா கிளியராக சொல்லணும்ல, அதுக்காக வந்து சொல்லிட்டுருக்கேன். உங்களோட யாருக்கெல்லாம் ஹீலிங் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க. ஏன்னா வந்து அவங்க டைரக்டாக நீங்கள் வந்து அவங்களுக்காக நேம் கொடுப்பீங்க, அவங்களுக்காக டேட் ஆஃப் பர்த் கொடுப்பீங்க, அவங்களுக்கு அந்த ஹீலிங் எனர்ஜி ரிசீவ் ஆகும் இல்லைன்னு சொல்லலை. பட் எப்போ அவங்க டைரக்டாக வந்து அந்த ஹீலிங் எனர்ஜியை வந்து சென்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து அவங்களுக்கும் நல்ல அந்த சேஞ்சஸை வந்து கண்கூடாக பார்க்க முடியும். இந்த ஹீலிங் வந்து ஒவ்வொருத்தராலையும் பண்ண முடியும். நான் அதுதான் சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தருனாலையும் அந்த ஹீலிங்கை கற்றுக்க முடியும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பண்ண முடியும். அதுதான் வந்து ரெய்கி வந்து அமேசிங்காக நமக்கு வந்து கிடைச்ச வரோன்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் முடிஞ்ச அளவுக்கு ரெய்கி பண்ணுங்கள். உங்களை ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணிக்கோங்க, உங்கள் கூட இருக்கவங்கள ஹீல் பண்ணுங்கள், நல்ல சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ இந்த ஃப்ரீ ஹீலிங் செஷனில் எல்லாரும் வந்து நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜான்வரி 17ஆம் தேதி 2022 நைட்டு 8 PM இந்த செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வரணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே நேம் கொடுக்கணும், இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். ஸோ எப்பவும் போல் நம்பர் 1, 2, 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு சொல்கிறேன். நம்பர் 1 நினச்சிங்கல்ல, அவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஹீலிங் செஷன் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தான் வந்து 7 சக்ராஸ் பேலன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ சக்ராஸ்லாம் வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்குது. இந்த நம்பர் 1 நினச்சவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு என்ன மெசேஜ்னா, உங்களோட தாட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குங்க. உங்கள் தாட்ஸில் வந்து பெரிய குழப்பங்கள்லாம் இல்லை. உங்களால் வந்து கிளியராக பிளான் பண்ண முடியும். அந்த பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டியும் இருக்குது. பட் இத்தனை நாள் வந்து நிறைய தடங்கல்கள், நீங்கள் தெளிவாகவே பிளான் பண்ணியிருந்தீங்க, குழப்பம் இல்லாமலே பண்ணியிருந்தீங்கனாலும் தடங்கல்கள் வந்து நிறைய ஏற்பட்டிருக்கும். பட் இப்போ தான் அந்த தடங்கல்கள்லேருந்து வெளியே வரீங்க. யூ ஆர் ஓவர் கம்மிங் டிஃபிகல்ட்டிஸ். இவ்வளோ நாள் அந்த டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்கல்ல, அதெல்லாம் முடித்து ஓவர் கம் பண்ணி வெளியே வர்றது, அடுத்த ஸ்டெப் வந்து பாசிட்டிவாக பண்ண போகிறதுக்கு உண்டான சான்சஸ் ஏற்படுது. ஸோ இருக்கிறதுலே பாசிட்டிவான கார்டும் உங்களுக்கு இருக்குது. ப்ராஸ்பரிட்டி, நல்ல ப்ராஸ்பரிட்டிங்க. பணம் ரிலேட்டடான விஷயங்களில் நீங்கள் என்ன வாங்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பணம் வரவு இருக்குது. பணத்தினால ஒரு நல்ல மனசு சந்தோஷத்தையும் ஏற்படுத்துறதுக்கு உண்டான டைம் வந்து இப்போ வரப்போகுது. உங்களோட சக்ராஸ் மட்டும் இம்பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ ரெய்கி தெரிஞ்சவங்க வந்து சக்ரா ஹீலிங் வந்து கண்டிப்பாக பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஏதாவது பிரேக் எடுத்திருந்தீங்கனாலும் கண்டிப்பாக 7 சக்ராஸ் ஹீல் பண்ண பாருங்கள். சப்போஸ் சக்ரா ஹீலிங் அதை பற்றி அந்த பேட்டர்ன் தெரியாதவங்கெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன மெடிடேஷன்ஸ் முடிஞ்சால் பண்ணுங்கள். ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ்
முடிஞ்சால் பண்ணுங்கள். ஸோ அந்த சக்கராசம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கப்போ நமக்கு தடங்கல்கள்லாம் கொஞ்சம் நகர்ந்து போகும். அதுதான், ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த ஹீலிங் தெரியாதவங்க வந்து இந்த ஹீலிங் செஷன் அட்டன் பண்ணிக்கோங்க, இது வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஸோ இது பேலன்ஸ்டாக சக்கரா மட்டும் பேலன்ஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ டிஃபிகல்ட்டிஸில் க்ராஸ் பண்ணுறீங்க, ஸோ இனிமேல் நீங்கள் எடுக்கிற ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து நிறைய கை கொடுத்துரும். இப்போ வந்து கரண்ட் டைமில் ஏதாவது பிளான் வச்சுருப்பீங்களா, நம்ம இந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ணலாம், இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இவ்வளோ நாள் நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இவ்வளோ நாள் வந்து நமக்கு நடந்தது லாஸ் ஆகியிருந்திருக்கே அப்படின்னு எல்லாம் நடந்த விஷயங்கள் இனிமேல் அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து தைரியமாக இனிமேல் அடுத்த ஸ்டெப்பை வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எடுத்து வைக்கலாம். அடுத்து நம்பர் 2 நினச்ச உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தாங்க இருப்பீங்க, உங்களுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது, ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ப்ரொடெக்ஷன் எதுக்காகனா உங்களை ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிறதுக்கு ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தோண ஆரம்பிக்கும், இது வந்து ஸ்ட்ராங்காக தோணிகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு வேலைக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறீங்க, ஐயோ இந்த வேலை எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக தோணிகிட்டே இருக்குது அப்படின்னா, பட் வந்து வேறு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இது நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனா உங்களுக்கு வந்து வேண்டாம் 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 அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு என்ன வந்து தோணிக்கிட்டே இருக்குதோ அதுதான் வந்து கண்டிப்பா நடக்கும், அதுதான் வந்து நிஜமும் கூட. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இப்ப ஏதாவது டபுள் மைண்டடா இருக்கு, ஆனா உங்களோட ஃபீலிங் வந்து ஸ்ட்ராங்கா ஒண்ண சொல்லுதுன்னா அதை வந்து கண்டிப்பா அது ஒரு ஆன்சரா எடுத்துக்கோங்க. அதெல்லாம் வந்து ஏஞ்சல்ஸோட மெசேஜ். அதே மாதிரி இப்ப வந்து நீங்க ரொம்ப ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், நிறைய விஷயங்களை ஆல் இன் ஒன் போட்டு பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க. சோ அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, நீங்க உட்காருங்க எழுதுங்க உங்களுக்கு ஆக்சுவலாக என்னென்ன விஷயம் வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும், அடுத்தது என்ன விஷயம் பண்ணணும், அடுத்தது என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்கும், ஏன்னா உங்களால் வந்து நல்லா பண்ண முடியும். அந்த ஆல் இன் ஒன் எல்லாத்தையும் போடுறப்ப நீங்கள் வந்து இதுவாக அதுவான்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுத்துறதுக்கான டைம் இது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அடுத்தது நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு நல்ல கெரியர் ட்ரான்சிஷன் இருக்குங்க, ஏதாவது வேலை மாற்றணும், இல்லை வேலை தொழுவுறீங்க, இல்லை ஷிஃப்டிங் ஆகிறீங்க அப்படின்னு ஏதாவது பிளான்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிரும், கூடிய சீக்கிரத்துலையும் அமைஞ்சிரும். இத்தனை நாள் வந்து அது டிலே ஆகிருக்கும், நீங்கள் வந்து பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க, ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஷிஃப்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ப்ரமோஷனுக்காக இருந்தாலும் சரி, ஒரு தடங்கல்கள் மாதிரி இருந்திருக்கும். பட் இப்போ வந்து எக்ஸாக்டான டைம் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய டைம் இனிமேல் வந்து கிடைச்சிரும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜி டவுன் பண்ணாமல் நல்ல வில் பவரோட நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். நீங்கள் வந்து என்னெல்லாம் வந்து மிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் வந்து திருப்பி கிடச்சிரும் உங்களுக்கு, அந்த மாதிரி எனர்ஜி இப்போ இருக்குது. ஸோ உங்களோட சோலார் பிளெக்சஸ் மட்டும் சக்ரா மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் வந்து சிட்ரின் கிறிஸ்டல், டைகர் சை கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம். இந்த கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் வில் பவர்லாம் நல்ல இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட இயர்னிங் கெப்பாசிட்டி நல்ல பூஸ்டப் ஆக ஆரம்பிக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் ஆசைப்பட்றீங்க, ஏதாவது போய் ஜாயின் பண்ணுறீங்க, கற்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட பலன் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் கற்றுக்கிறது எதுவுமே உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடாது, அதோட பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்.
ஓகே, நம்பர் 3 வரைக்கும் நினச்சி எல்லாருக்கும் சொல்லியாச்சு. உங்களுக்கு டீட்டெயில் ரீடிங் செஷன்ஸ் வேணும்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. அப்புறம் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீ ஹீலிங் செஷன்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதுக்கு மேலே எல்லாருக்கும் பொங்கல் தினம் வரப்போகுது. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ.